வரலாறு அறியுங்கள், வரலாறு உங்களை மீட்டெடுக்கும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ காலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தென்னகத்து இரட்டமிழார் என்று நம்மளுடைய சமூக மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஐஆர்சி சாமுவேல் பரையரை பற்றி தான் இந்த வீடியோ காலில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஐஆர்சி சாமுவேல் பரையர் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் சோமியபுரம் என்னும் கிராமத்தில் பிறக்கிறாங்க. ஐயாவுக்கு சிறுவயதிலிருந்தே நம்முடைய சமூகத்தின் மீது தீராத பற்று இருக்குது. அதனால தான் ஐஆர்சி சாமுவேல் பரையர் அவர்கள் தமிழ்நாடு பரையர் பேரவை என்னும் ஒரு அமைப்பை நிறுவி தென்தமிழகம் முழுக்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, மதுரை இப்படி தென் மாவட்டத்தில் எல்லா பகுதியிலையுமே ஐயா வந்து தன்னுடைய அமைப்பை விரிவாக்கி தென்தமிழக சாம்பவர்களின் அடையாளமாக விளங்கினார். அது மட்டும் இல்லாமல் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் தொடங்கிய பறையன் இதழை பறையர் குரல் என்று 1993 வெளியிடுறாருடைய தமிழ்நாடு பறையர் பேரவை சார்பாக 1993 2013 வரைக்கும் பறையர் குரல் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கு. அந்த குரலோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, நம்மளுடைய மறைக்கப்பட்ட ஆளுமைகளையும் மாவீரர்களையும் வெளிக்கொண்டு வந்துக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வரலாறுகளையும் அந்த இதில் மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தினார் ஐஆர்சி சாமுவேல் பரையர் அவர்கள். தொடர்ந்து அந்த இதில் இயங்கி கொண்டு தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, ஐயா சி சாமுவேல் பரையர் அவர்கள் June 10, 2014 உடல்நலக்குறைவால் ஐஆர்சி சாமுவேல் பரையர் அவர்கள் இயற்கை எய்துவிட்டார். அதற்கு பிறகும் ஐஆர்சி சாமுவேல் பரையர் அவர்கள் தொடங்கிய பரையர் குரல் இதழ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போவும் அந்த இதழ் வந்து கொண்டு தான் இருக்குது. அதற்கு நம்முடைய சாம்பகுல வேளாளர்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கணும். ஐயா சாமுவேல் பரையர் அடிக்கடி சொல்வார், மறையர்கள் இம்மண்ணின் பூர்வக்குடிகள், அவங்க இங்கே பிண அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் சொல்கிற மாதிரி தலித்துகள் கிடையாது, பறையர்கள் இம்மண்ணின் பூர்வக்குடிகள் என்று ஐஆர்சி சாமுவேல் பரையர் அவர்கள் தொடர்ந்து எல்லா மேடைகளையுமே முழங்கிட்டு இருந்தார். அப்பேற்பட்ட ஆளுமையின் நினைவு தினம் இன்று. மறைந்த மாவீரர்களை நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம்.